ஸ்டெர்லைட் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் பெருநிறுவனங்களுக்கு எதிராக போராடுகின்ற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் ஒரு வன்முறை வெறியாட்டத்தை நிகழ்த்தியிருப்பதாக நாங்கள் இந்த உண்மையறியும் கண்டலும் குழுவினுடைய ஆய்வின் மூலமாக நாங்கள் கண்டிருந்த உண்மையாக நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக குடியிருப்பு பகுதிக்குள் திரேஸ்புரம் என்ற பகுதிக்குள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த காவல்துறை அங்கே இருந்த ஜான்சி என்கிற பெண்ணை ஒரு சாதாரண தன்னுடைய மகள் வீட்டுக்கு சென்ற சாலையோரத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண்மணியை தலையில் துப்பாக்கி குண்டை பாய்ச்சி கொலை செய்திருக்கிறார். தூத்துக்குடி அண்ணா நகர் பகுதியில் 23ஆம் தேதி வன்முறையை நிகழ்த்தி காளியப்பன் என்கிற ஒரு இளைஞரை அப்பட்டமாக குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள். மருத்துவமனை வளாகத்திற்குள் நுழைந்து காயம்பட்டவர்களையும் இறந்து போனவருடைய உடலை பார்க்க வந்த உறவினர்களையும் கொடூரமாக தாக்கி அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இத்தகைய இந்த நடவடிக்கை என்பது காவல்துறை நடவடிக்கை என்பது பெருநிறுவனங்களுக்கு எதிராக மக்கள் போராடக்கூடாது என்கிற ஒரு வகையான கொள்கை முடிவெடுத்து நடத்தியது போன்று நாங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலை இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் தொடர்ந்து காவல்துறை நிகழ்த்திய வன்முறைகளும் அதன் பின்பு தேடுதல் வேட்டை என்கிற பெயரில் பல்வேறு வீடுகளுக்குள் புகுந்து போராட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேரையும் அச்சுறுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பாளையங்கோட்டை சிறையிலிருந்து பரோலில் வந்த பரத்ராஜ் என்கிற ஒரு கைதி போராட்டத்தில் பங்கெடுத்தார் என்று கூறி அவரை விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். அவர் அந்த காவல்துறை தாக்குதலால் பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு உரிய சிகிச்சை அளிக்காத நிலையில் மீண்டும் பாளையங்கோட்டை சிறையில் அடைத்து கடந்த 30ஆம் தேதி மே 30ஆம் தேதி அவர் தன்னோட காவல்துறை தாக்கியதால் உயிரிழந்திருக்கின்றார். ஆனால் இக்காவல்துறை தாக்கியதால் உயிரிழந்ததை மறைக்கின்ற வகையில் சிறை நிர்வாகம் அவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்தார் என்ற ஒரு கருத்தை பரப்பியிருக்கின்றார்கள். அந்த கைதிக்கு அப்படிப்பட்ட ஒரு தூக்கு போட வேண்டிய ஒரு அவசியமோ சூழலோ இல்லை என்பதை அவருடைய உறவினர்களும் அங்கே இருக்கக்கூடிய சக கைதிகளுமே எங்களிடம் நேரடியாக தெரிவித்த சூழலையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆக இந்த நடவடிக்கை என்பது முழுக்க முழுக்க மக்கள் மீது ஒரு வன்முறை நிகழ்த்தி ஒரு போராட்டத்தை கொடூரமாக ஒடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக, அதிலும் குறிப்பாக மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, அரசு, ஸ்டெர்லைட் நிர்வாகம் ஆகிய அத்தனையும் கூட்டு சேர்ந்து ஒரு திட்டமிட்ட படுகொலையை நிகழ்த்தியிருப்பதாக எங்களுடைய உண்மையறியும் குழுவின் மூலமாக நாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம். எங்களுடைய பரிந்துரைகளை பொறுத்தவரையில் இந்த 14 பேருடைய உயிரை காவல்துறை மூலமாக பறித்திருக்கின்றார்கள். அதன் பின்னிட்டு கூட மக்கள் தொடர்ந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடினால்தான் இறந்து போனவர்களுடைய உடலை வாங்குவோம் என்று நிபந்தனை விதித்த பின்னணியில் அரசு ஒரு அறிக்கையை அரசாணையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அரசாணையை பொறுத்தவரையில் சாதாரண மக்கள் கூட எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அந்த அரசாணைக்கு எந்த விதமான சட்ட வலுவும் கிடையாது. ஏற்கனவே ஸ்டெர்லைட் ஆலை பல தடவை மூடப்பட்டிருக்கிறது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நீதிமன்றங்களுடைய உத்தரவின் பேரில் பலமுறை மூடப்பட்டும் கூட மீண்டும் அதே நீதிமன்ற உத்தரவின் பேரில் திறந்து மீண்டும் அதே சுற்றுச்சூழல் அபாயத்தை கேடுகளை உருவாக்கி இருக்கின்றது. இத்தகைய சூழலில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள இந்த அரசாணை என்பது எளிதில் நீதிமன்றம் மூலமாக ரத்து செய்யக்கூடிய ஒரு அரசாணை தான் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். ஆகவே தமிழக அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து இது போன்ற அபாயகரமான நச்சு தொழிற்சாலைகளை தமிழகத்தில் நிறுவுவதில்லை என்கிற ஒரு கொள்கை முடிவை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய இந்த மக்கள் உரிமை கழகத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, துப்பாக்கிச்சூடு மற்றும் மக்கள் மீது நிகழ்த்திய இந்த வன்முறைக்கு காரணமான அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அனைவரின் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஸ்டெர்லைட் ஆலைக்காக தூத்துக்குடி சிப்காட் வளாகத்தில் விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்திய நிலங்கள் அனைத்தையும் மீண்டும் அந்த விவசாயிகளிடமே திருப்பி ஒப்படைக்க வேண்டும். ஸ்டெர்லைட் ஆலையினுடைய மிச்ச சொச்சங்கள் கூட அந்த வளாகத்தில் இருப்பது என்பது அதிலிருந்து வெளிவரக்கூடிய தொடர்ந்த வேதியியல் அல்லது ரசாயன கழிவுகளால் தொடர்ந்து பாதிப்பு ஏற்படும். எனவே அந்த ஸ்டெர்லைட் ஆலை என்பது முற்றமுழுக்காக அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மக்களுக்கும் இயற்கைக்கும் பேரழிவு ஏற்படுத்திய ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மக்கள் நலனில் அக்கறை கொண்ட அறிவியலாளர்கள், மருத்துவர்கள், நீதிபதிகள் ஆகியோரை கொண்ட விசாரணை ஆணையம் அமைத்து ஸ்டெர்லைட் ஆலையினால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் சிக்கல்கள், ஸ்டெர்லைட் ஆலையின் விதிமீறல்கள், மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்து ஸ்டெர்லைட் நிறுவனத்தின் மீது குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும். மேலும் பாதிப்புகளை மறுசீரமைப்பு செய்வதற்கான
முழு பொறுப்பையும் ஸ்டெர்லைட் நிறுவனத்தை ஏற்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்டெர்லைட் நிறுவனத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் அரசியல் கட்சிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஒரு உறவு இருப்பதாக நாங்கள் நேரில் பார்த்த மக்கள், முன்னணியாளர்கள், துப்பாக்கிச்சூடில் காயமடைந்தவர்கள் எல்லாருமே தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக மக்களுடைய இந்த விமர்சனத்தை அரசு கவனத்தில் கொண்டு இந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கும் அரசுக்கும் இடையிலான இந்த அரசு ஆட்சியாளர்கள் கட்சிகளுக்கு இடையிலான இந்த உறவு குறித்து விசாரணை செய்வதற்கு ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நீதியரசர் சந்துரு, நீதியரசர் ஹரிபராந்தாமன் மற்றும் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் அடங்கிய ஒரு ஆணையத்தை, சுதந்திரமான தற்சார்பான ஒரு ஆணையத்தை அமைத்து விசாரணை செய்து உரிய அறிக்கை தாக்கல் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோன்று விசாரணை என்ற பெயரில் அப்பாவி பொதுமக்களையும் சமூக முன்னணியாளர்களையும் தொடர்ந்து இன்றைக்கு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய காவல்துறை அச்சுறுத்தியும் கைது செய்தும் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. போராட்டத்தில் கிட்டத்தட்ட 30,000 மேற்பட்ட மக்கள் பங்கெடுத்ததாக மக்கள் சொல்கின்ற நிலையில் தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தான் கைது செய்கிறோம் என்ற பெயரில் அங்கே போராட்டத்தில் யாரால் பங்கெடுத்தவர்கள் பங்கெடுக்காதவர்கள் அனைவரையுமே வீடு வீடாக சோதனை, அதுவும் நள்ளிரவில் சோதனை என்ற பெயரில் காவல்துறை தொடர்ந்து அச்சுறுத்தி வருகின்றது. இந்த அச்சுறுத்தலை காவல்துறை உடனடியாக நிறுத்த வேண்டும். மக்கள் மீதும் போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் மீதும் எத்தகைய கைது நடவடிக்கையும் இனிமேல் கொண்டு காவல்துறை மேற்கொள்ளக்கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த ஸ்டெர்லைட் எதிரான போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் மீது போடப்பட்ட அத்தனை வழக்குகளையும் மக்கள் மீது பாய்ச்சுகின்ற அத்தனை நடவடிக்கைகளையும் குறிப்பாக தேசிய பாதுகாப்பு சட்டம் ஏவியதையும் பின் எல்லாத்தையுமே திரும்ப பெற்று அத்தனை வழக்குகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மக்கள் உரிமை கழகத்தினுடைய எங்களுடைய உறுப்பினர்கள் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பங்கெடுத்த தமிழரசன் என்பவருடைய இறந்து போன தமிழரசன் என்பவருடைய வீட்டுக்கு சென்றபோது எங்களுடைய குழு உறுப்பினர்கள் 3 பேரை காவல்துறை நள்ளிரவில் கைது செய்து சிறையில் அடைத்து அவர்களையும் அடித்து சித்திரவதை செய்தது. ஆக மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், மக்களுக்காக போராடுகின்ற வழக்குரைஞர்கள், இந்த போன்ற உண்மையறியும் குழுவினர் ஆகியோர் மீது காவல்துறை நடத்துகின்ற இந்த அடக்குமுறைகளை உடனடியாக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் காவல்துறையால் கடுமையாக தாக்கப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் இருந்த தண்டனை சிறைவாசி, இறந்து போன தண்டனை சிறைவாசி பரத்ராஜாவின் குடும்பத்திற்கும் ஏற்கனவே 13 பேருக்கு வழங்கப்பட்ட நிவாரணத் தொகையை இழப்பீட்டுத் தொகையை போன்று ₹20,00,000 வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு காவல்துறையினுடைய அடக்குமுறையால் பலியான 14 பேருக்கும் தமிழக அரசு தூத்துக்குடிய மைய பகுதியில் ஒரு நிலம் ஒதுக்கி அவ்விடத்தில் ஒரு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்றும் எங்களுடைய மக்கள் உரிமை கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. எஸ் இல்லை, மக்களுடைய கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வாகனங்கள் எரிந்து கொண்டிருந்தன. எங்களை பொறுத்தவரையில் இந்த வாகன எரிப்பு சம்பவம் என்பது காவல்துறை ஸ்டெர்லைட் நிர்வாகத்தினுடைய தூண்டுதலின் பேரில் அவர்களுடைய கைக்கூலி படையால் நிகழ்த்தப்பட்டிருக்கு என்று அவர்களுடைய குற்றச்சாட்டு, மக்களுடைய குற்றச்சாட்டு. மக்கள் அதிகாரம் இல்லை, மக்கள் அதிகாரம் அல்லது இந்த போராட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மக்கள் அதிகாரம், புரட்சிகர இளைஞர் முன்னணி, நாம் தமிழர் போன்ற அமைப்புகள் எல்லாமே மக்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் அல்ல. இதுவரைக்கும் அவர்கள் மீது அப்படிப்பட்ட ஒரு வழக்குகளோ குற்றச்சாட்டுகளோ இல்லை என்பதை நாங்கள் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அதனால் சமூகத்திற்காக போராடக்கூடிய இந்த நபர்களை தீவிரவாதிகளாக வன்முறையாளர்களாக சித்தரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அரசு சமூக விரோதிகள் இந்த போராட்டத்தில் நுழைந்தார்கள், சமூக விரோதிகளால் இது போன்ற வன்முறை சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டது, வெளியிலிருந்து வந்தவர்களால் இந்த வன்முறை சம்பவம் நிகழ்த்தப்பட்டது என்ற ஒரு தவறான கருத்துக்களை பரப்பி வருகின்றது. இதன் மூலமாக ஒரு பகுதியில் ஒரு பிரச்சனைக்காக போராடுகின்ற மக்களுக்கு வெளியிலிருந்து யாரும் ஆதரவு தெரிவிக்கக்கூடாது, அவர்கள் அந்த இடத்தில் சென்று போராட்டத்தில் ஈடுபடுகின்ற மக்களுக்கு துணை புரியக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தை, ஒரு பாசிசத்தனமான நோக்கத்தை இங்கே இருக்கக்கூடிய அரசு வெளிப்படுத்துகிறது. துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்தது, இல்லை அதாவது அந்த எஸ்எல்ஆர் ரக துப்பாக்கிகளால் சுடப்பட்டது எல்லாமே வந்து கொஞ்சம் தூரத்திலிருந்து தான் சுடப்பட்டிருக்கு.
எங்கிருந்து துப்பாக்கி குண்டுகள் வந்தது என்பதை கூட மக்கள் வந்து உணர முடியாத அளவுக்கு, அதனால தான் அவங்க ஸ்னைப்பர் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அருகிலிருந்து சுட வேண்டியவங்களுக்கு வந்து ஸ்னைப்பர் பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. சுமாராக ஒரு 500 மீட்டர் தூரத்தில் இருந்து மறைந்திருந்து, குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய கட்டடத்தின் மேலே இருந்து, மரங்களின் மறைவிலிருந்து, அப்புறம் அந்த வெள்ளை வேன் என்ற ஒரு வேனிலிருந்து திரும்ப வந்து தூரத்திலிருந்து தான் சுட்டிருக்கிறாங்க. பெரும்பான்மையினருக்கு வந்து இதயத்திலே வந்து குண்டு பாய்ச்சப்பட்டிருக்கு. ஏன்னா யாருக்குமே பெருமளவில் காலில் குண்டு பாய்ஞ்சு காயமடைந்தவர்கள் என்பது ரொம்ப சொற்பமாக தான் நடந்திருக்குது. அதனால் இது வந்து தூரத்திலிருந்து நடத்தப்பட்டிருக்கு. கைத்துப்பாக்கியாலும் சிலர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இல்லை, அதாவது இதில் வந்து துப்பாக்கி சூட்டில் பலியான தமிழரசன் என்பவர் 1996 ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடி வருகின்றவர். அவர் புரட்சிகர இளைஞர் முன்னணி அமைப்பை சார்ந்தவர். அவர் மீது எத்தகைய வழக்குகள், ஒரு வழக்குகள் கூட இதுவரைக்கும் இல்லை. அதே போல் இறந்து போன ஜெயராமன் என்பவர் மக்கள் அதிகார அமைப்பை சார்ந்தவர். இந்த இரண்டு பேரை தவிர மற்ற எல்லாரும் சாதாரண மக்கள். அதிலும் குறிப்பாக இறந்து போன ஸ்னோலின் என்ற ஒரு பெண், 17 வயது பெண்ணை பொறுத்தவரையில் தூத்துக்குடி நகரில் நடந்த போராட்ட மையங்களில் ஊக்கமாக பங்கெடுத்த ஒரு பெண், தொடர்ந்து அந்த போராட்டத்தில் மாலை வேளையில் கலந்து கொண்டு மக்களோடு மக்களாக இணைந்து இந்த ஸ்டெர்லைட் எதிர்கான முழக்கங்கள் இடுவது, மக்களை ஒருங்கிணைப்பது, குழந்தைகளை ஒருங்கிணைப்பது என்கிற வகையில் ஒரு உண்மையிலே உணர்வுபூர்வமாக செயலாற்றிய ஒரு பெண். அந்த பெண்ணெல்லாம் எந்த விதமான வன்முறையில் ஈடுபட்டிருக்க முடியும்? அவரெல்லாம் சுட்டு கொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஆனால் இந்த குறிப்பாக இந்த ஜெயராமன், தமிழரசன், ஸ்னோலின் கந்தையா, இந்த 4 பேருமே மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. மற்ற எல்லாருமே சாலையில், அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் வந்தவங்க, போராட்டத்தை வேடிக்கை பார்த்தவங்க, அவங்களுடைய சொந்த வேலைக்காக போயிட்டு இருந்தவங்க எல்லாமே காவல்துறை வந்து துப்பாக்கி சூட்டுக்கு பலியாக்கி உள்ளது. இந்த 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்டதுன்னு இல்லாட்டி வன்முறையை கட்டுப்படுத்துறதுக்காக காவல்துறை. இந்த 4 பேரை பொறுத்தவரையில் இந்த தமிழரசன், ஜெயராமன், ஸ்னோலின், கந்தையா ஆகிய 4 பேர் மீதும் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்டது. அவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்டது. மற்றபடி ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்த அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் பொதுமக்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது.